ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழிப்பணியாரம். சுவையான இந்த குழிப்பணியாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இப்போ பார்க்கலாம். இட்லி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு உளுந்து கொஞ்சம் செவந்த பிறகு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேவக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். கடலைப்பருப்பை லைட்டாக ஒரு கரண்டியால் கிளறி விடுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் சேவக்கட்டும். கடலைப்பருப்பு சேவக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டால் கடலைப்பருப்பு நமுத்து போயிடும், அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேவக்கட்டும். சமந்த பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திரும்பிட்டு கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்ற அளவுக்கு கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. லைட்டாக தீயை விட்டுறாதீங்க, அடுப்பு ஸ்லோவில் வச்சு நல்லா கிளறுங்க. கிளறின பிறகு இதை எடுத்து கொஞ்சம் அதுக்கு சால்ட்டு போட்டு லைட்டாக அந்த வெங்காயத்துக்கு தேவையான லைட்டான சால்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் அது லைட்டாக வதக்குங்க. வதங்கின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி அது மேலே தூவிக்கலாம். தூவி ஒரு வதக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். கொத்தமல்லி போட்டு உடனே எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். வதக்கினதெல்லாம் மாவில் எடுத்து கரண்டியால் போட்டுருங்க. எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மாவில் போட்டு இப்போ ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்த பிறகு அடுப்பில் குழிப்பணியார சட்டியை வச்சு அதில் 1 ஸ்பூனால் அந்தந்த குழிகளில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. அது காஞ்ச பிறகு இருக்கிற அந்த அரிசி மாவு கலக்கி வச்சேன் இல்லைங்களா, வெங்காயம் போட்டு அதை எடுத்து ஒரு குழியாக எடுத்து ஊற்றுங்க. பொறுமையாக ஊற்றுங்க. எல்லா குழியும் ஊற்றி முடித்த பிறகு லைட்டாக எண்ணெய் எடுத்து மேலே லைட்டாக விடுங்க. ரொம்ப வேண்டாம், ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லைங்களா. நான் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெந்த பிறகு ஓரெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மாவு வெந்த கலர் தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறோம் இல்லையா, அதேமாரி வெந்த பிறகு வரும். அதை வந்து அந்த குழிப்பணியார குச்சியால் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு வெந்த பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடுங்க. இது வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வேணாம். நீங்கள் அந்த குச்சியால் குத்தும் போதே மாவு வெந்திருக்கும். மாவு வெள்ளையாகவே இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் ஃப்ளேமை ஒரு மீடியமில் வச்சு செய்யுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இதை தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சுவையாக இருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.